தூத்துக்குடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது தொடர்பான தகவல் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தமது செயலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்டதாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு விடுக்கப்பட்ட தகவல் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதில் ஆளுநர் ஆர் என் ரவி தனது வருத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அதில் மன்னிப்பு கேட்டிருப்பதாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. பதவி பிரமாணம் செய்ய மறுத்தது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் காட்டமான கருத்துக்களை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக பதிவு செய்திருந்த சூழலில் அதற்கு பணிந்து இன்றைய தினம் 3:30 பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வைக்க அழைப்பு விடுத்திருந்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. இந்த சூழலில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி. தமது செயலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்டிருப்பதாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள தகவல் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதில் அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி இந்த செய்தியையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆளுநர் ஆர் என் ரவி இதற்கு வருத்தம் தெரிவித்ததாகவும் மன்னிப்பு கேட்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக உச்சநீதிமன்றம் ஒரு நாள் கெடு விதித்திருந்தது. பொன்முடியை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்த சூழலில் அதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி பணிந்து தற்பொழுது இன்று மாலை 3:30 பொன்முடியை பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த செய்தி உச்சநீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி தெரிவித்திருந்த சூழலில் அதில் இந்த செய்தியையும் சேர்த்தே தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆளுநர் ஆர் என் ரவி இந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.